Students, welcome back. In the video, la eduthukattu 9.3 paakalam. Romba simple ana or eduthukattu. Oru ellai koduthirukranga. Okay va. Idu rendukkum madhippugal kandupidikka solranga. Oru pakkam minus number plus renda number irukku. Indha pakkam plus renda number irukku. Appo na enna artham? Rendu indra oru ellaiya nee rendukku kuraivana disaiyil irundhu varapora rendukku adhigamana disaiyil irundhu varapora. Appo idu 1 idu 0 idu minus 1 idu minus 2 indha pakkam 3 idu 4 idu 5 6 indha oru oor ellaiya nee rendu pakkam irundhu varapora rendu minus nu kuduthirukran appo indha pakkam irundhu varana artham rendu plus nu kuduthirukana appo indha pakkam varapora artham rendukku kuraivu appdin padinga rendai vida kuraivana pakkathil varapora rendai vida adhigamana pakkathil varapora indha madhippugala kandupidikkum adukku munnadi indha kuriya ida paarenga indha L வடிவ இந்த குறியீடுக்கு முதல்ல நாம அர்த்தம் புரிஞ்சுக்கணும் ஓகேவா இந்த குறிக்கு அர்த்தம் என்னன்னா greatest integer function அப்படி சொல்லி சொல்வாங்க greatest integer function மீப்பெரு முழு எண் சார்பு இந்த குறி போட்டிருந்தாங்க என்னன்னா இதுக்குள்ள இருக்கிற ஒரு நம்பர் இருக்குன்னு வெச்சுக்கோங்க உதாரணத்துக்கு இதுக்குள்ள 6.7 இருக்குன்னா இதுல இந்த எண்ல புள்ளிக்கு இந்த பக்கம் இருக்கிற பத்தியா இந்த நம்பரை மட்டும்தான் அது எடுத்துக்கும் அப்ப 6 மட்டும்தான் உங்களுக்கு பதிலா கொடுக்கும் ஒருவேளை உங்களுக்கு 3.2 இருக்குன்னு வெச்சுக்கோங்க இப்போ 3 எடுத்துக்கும் ஒருவேளை 10.9 இருக்குன்னு வெச்சுக்கோங்க 10 எடுத்துக்கும் இதுக்கு பக்கத்துல இருக்க நம்பர் மட்டும் எடுத்துக்கணும் அதோட முழு எண் மீப்பெரு முழு எண் மட்டும் அதோட முழு எண் இந்த பக்கம் இருக்கிற முழு எண் மட்டும் கொடுக்கும் கிரேட்டஸ்ட் இன்டிஜர் மட்டும் கொடுக்க போகுது இப்போ இத சார்ந்து நம்ம இத போடலாம் என்ன இருக்கு லிமிட் x ரெண்டை வலது இந்த இந்த பக்கம் இடது பக்கத்துல இருந்து நெருங்கறேன் நானு உங்க இடது கை பக்கத்துல இருந்து ரெண்டை நெருங்கறீங்க அதோட மதிப்பு மீப்பெரு முழு எண் சார்பு x கிரேட்டஸ்ட் இன்டிஜர் ஃபங்க்ஷன் ஓகேவா அதே வந்துட்டு x உங்க வலது பக்கத்துல இருந்து நெருங்கறீங்க அப்பவும் அதேதான் ரெண்டுக்கும் ஒரே மதிப்பு தான கொடுத்திருக்காங்க கேள்வி தான் எழுதிருக்கும் இப்போ நீங்க இதல இந்த ரெண்டுக்கு மிக பக்கத்துல இருக்கீங்கன்னா என்ன அர்த்தம் 2.00000000 ஏகப்பட்ட 0 போட்டுக்கோ 1 இருக்கும் இதனுடைய மதிப்பு என்னன்னு சொன்னேன் இதனுடைய மதிப்பு என்ன இந்த அடைப்புக்குறி போட்டிருந்த இந்த மாதிரி அடைப்புக்குறி கொடுத்திருந்தா மீப்பெரு முழு எண் இந்த நம்பர்ல இருக்க தசம புள்ளிகள்லாம் விட்டுட்டு வெறும் முழு எண் மட்டும் எடுத்துக்கும் அப்ப இதனுடைய மதிப்பு என்ன பிளஸ் சைட்ல இருந்து வரேன் அப்ப இதனுடைய மதிப்பு 2 ஆயிடும் அதே மாதிரி இந்த பக்கம் இருந்து போனோம் அந்த ரெண்டுக்கு முன்னாடி நம்பர் என்ன இருக்க போகுது ரெண்டுக்கு முன்னாடி நம்பரு 1.99999999 ஏகப்பட்ட 9 போட்டுக்கலாம் இதுக்கு அடுத்த நம்பர் 2 அவ்வளோதான் அப்போ இதனுடைய முழு என்ன வரும் இங்கே 1 தானே இருக்குது அப்போ இதோடைய மதிப்பு 1 ஆகிடும் ரெண்டுடைய மதிப்புகளும் வேறு வேறு இருக்குது நீங்கள் இடது பக்கத்துலேருந்து வர மதிப்பு வலது பக்கத்தில் போகிற மதிப்புக்கு சமமாக இல்லை ஓகேவா 2 மைனஸ் இது 2 ப்ளஸ்லேருந்து வர மதிப்பு சமமாக கிடையாது எனவே இங்கே தீர்வு கிடையாது எனவே இது கொடுக்கப்பட்ட எல்லைக்கு கொடுக்கப்பட்ட எல்லைக்கு லிமிட்ஸ்க்கு தீர்வு இல்லை ஓகேவா இதான் நம்ம எழுதணும் அவ்வளோதான் அந்த கேள்வி நீங்கள் அடிப்படையில் என்ன புரிஞ்சுக்கணும் இந்த குறி போட்டிருந்தா என்ன பயன்படுத்தணும் இந்த குறி போட்டிருந்தா இதில் தசம புள்ளிகள்லாம் விட்டு என்ன நம்பர் இருக்கும் முழுன்னு இருக்கோ அதை எடுத்துக்கணும் இப்படி போட்டிருந்தா என்ன எடுக்கணும் இதில் மைனஸ் கொடுத்துருந்தாலும் சரி ப்ளஸ் கொடுத்துருந்தாலும் சொல்லி நம்பரை மட்டும் எடுத்துக்கணும் இந்த ரெண்டு குறிகளுக்கும் வித்தியாசத்தை புரிஞ்சுக்கோங்க அதை வச்சு தான் இந்த கணக்கு போட்டிருக்கோம் ரெண்டு பக்கமும் எல்லை எனக்கு ஒரே மதிப்பு வரல இல்லையா அப்போ எனக்கு இது சரியான எல்லை கிடையாது இது எனக்கு தொடர்ச்சியை கொடுக்காது ஓகேவா இது ஒரு தொடர்ச்சியற்ற தன்மை எனக்கு கண்டினியூஸாக இருக்கணும் ரெண்டுக்கும் ஒரே மதிப்பு இருந்துச்சுன்னா என்ன இருக்கும் அந்த ரெண்டு கூடும் இணைஞ்சிருக்கும் இப்போ எனக்கு ஒன்றுலேயே இது நின்றுச்சு இந்த பக்கம் நான் வர்றப்ப அதிகபட்சமாக நான் ஒன்றிலே நின்றுவேன் நான் ரெண்டு போகணும் ரெண்டு ஊருக்கு நடுவில் பாலம் இல்லை என்னால் ஊரை கடக்க முடியாது அப்போ தொடர்ச்சியற்றதாக இருக்குது ஒருவே ஒரே மதிப்பாக இருந்துச்சுன்னா தொடர்ச்சி உள்ளதாக இருக்கும் அவ்வளோதான் இந்த கேள்வி தசம உங்களுக்கு புரியுதா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் நம்ம அடுத்த வீடியோவில் இன்னொரு கேள்வி பார்க்கலாம் தேங்க்யூ பாய்